நடிக்கிறது வந்து ஒரு ட்ரீம், ஸோ அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் டிகே தேங்க்யூ எல்லாரும், வரு, ஆத்மிகா அண்ட் சோனம், அவங்க ஆல்ரெடி அவங்க 25th படம் ஆகஸ்ட் 5th ரிலீஸ் ஆகுது, அப்போ அது 10th படம் தான் பண்ணிருந்தாங்க பஞ்சாபில். அண்ட் நிறைய சேஞ்சாக இருக்குது. அப்போ வரு வந்துட்டு இப்போது ஒல்லி ஆகிட்டாங்க டோட்டலாக, ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி ஆகிட்டாங்க. அண்டு படபடபடன்னு பேசிட்டு இருந்தாங்கல்ல, இது ரொம்ப கம்மி ஆக்சுவலி. இதுக்கு முன்னாடிலாம் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் மாறி இருக்கு, எனக்கே புதுசாக இருக்கு. இதெல்லாம் ஏதோ ரீயூனியன் வந்து மாதிரியே பேசுகிறாங்க, ரொம்ப நாள் ஆச்சு அந்த காலத்தில் அப்படின்ற மாதிரியே எல்லாருமே அப்படிதான் பேசிட்டு. ஆனால் நல்ல நினைவுகள் தான். மேக்ஸ் டீச்சர் எங்க கூட தங்கச்சியாக ஒருத்தவங்க நடிச்சாங்க, நாங்கள் கார் உட்காந்து சாப்பிட்டோம், இதெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு. அப்போ நான் ரொம்ப பயந்த விஷயம் என்னன்னா, அந்த இருட்டான காடில் வந்து வரும் திடீர்னு வந்துட்டு ஒரு ஒரு எல்லோ கலர் சாரி கட்டிட்டு வந்தது தான், அந்த ஒரு லைட்டில் தான் நான் பயந்தது ஆக்சுவலி. அப்புறம் அவங்க சொன்ன மாதிரி அந்த ஒரே கேரவேன், அந்த கேரவேன் பக்கமே நான் போகல. ஆக்சுவலி நான் இருந்தேன் அதில், என்னை வெளில துரத்தி விட்டாங்க, உனக்கு என்னடா எங்கள் வேலை வெளில போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் டீக்கே எல்லாம் ஏதோ மரத்துக்கீழே அப்படி உட்காந்து, சின்ன வயசில் அதெல்லாம் தெரியல, என்ன தெரியல. பாருங்க. இதை இவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிறதுக்கும் ஒரு பெரிய இது நடக்கணும். இந்த ஓவரால் என்டையர் டீமுக்கும் வாழ்த்துக்கள், தேங்க்யூ பிரதர்.